श्रीशैलेश दयापात्र दीवक्त्यादिगुणार्णवम् यतीन्द्र प्रवणम् वंदे रम्यजामातरम् मुनिम् लक्ष्मीनाथ समारंभां नादयामुन मध्यमां अस्मदाचार्य पर्यंतां वंदे गुरुपरंपरां योनित्यम् अच्युत पदांबुज युग्मरुक्म व्यामोहत स्थितितरानि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैक सिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये माता पिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्तनकुलपतेर्वकुडाभिराम श्रीमत्तदंग्रीयुगणं प्रणमामि मूर्ध्ना भूतं शरश्च महदाह्वय भट्टनाद श्रीभक्तिसारकुलशेखर योगिवाहान् भक्तांग्रिरेणु परकाल यतीन्द्रमिश्रान् श्रीमत्परांगुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम् சுவாமி மணவாள மாமுனிகளின் வைபவத்தை அனுபவித்து வருகிறோம். சென்ற பதிவில் சுவாமி பிள்ளையலோகாச்சாரியார் அருளி செய்த இரகசிய கிரந்தங்களுக்கு சுவாமி மணவாள மாமுனிகள் வியாக்கியைகள் செய்தமையை அனுபவித்தோம். தொடர்ந்து இன்றைய பதிவில் சிறு சிறு நல்வார்த்தைகளை சுவாமி மணவாள மாமுனிகள் உபதேசித்த வார்த்தைகளை அனுபவிப்போம். ஒரு சமயம் இரண்டு ஸ்ரீ வைஷ்ணவர்கள் அகங்காரம் மிகுந்து ஒருவரை ஒருவர் பகைத்து கொண்டு விவாதம் செய்து கொண்டிருந்தனர். மாமுனிகள் அவர்கள் அருகிலே செல்ல அதே சமயம் மற்றொரு பக்கத்திலே இரண்டு நாய்களுக்குள் சண்டை மூண்டு குறைத்து கொண்டிருந்தன. ஜீயர் அந்த நாய்களை பார்த்து, நீங்களும் இவர்களைப் போலே ஸ்ரீவச்சன பூஷணம் கேட்டீர்களோ, அகங்காரம் நடையாடி விவாதம் பண்ணுவதற்கு என்று கேட்டார். இதை கேட்ட அந்த இரு ஸ்ரீ வைஷ்ணவர்களும் வெட்கத்தாலே தலைகுனிந்து சமாதானம் ஆனார்கள். சில நாட்களுக்கு பின்னர் வடதேசத்திலிருந்து சில திருநாவதாரிகள் மடத்திற்கு எழுந்தருளி சில திரவியங்களை கொண்டு வந்து சேர்த்தனர். மாமுனிகள் அந்த திரவியம் சம்பாதிக்கப்பட்ட வழிகளை ஆராய்ந்து பார்த்ததிலே நேர் வழியிலே ஈட்டப்பட்டதாக தெரியவில்லை. இதனாலே அவற்றை உடனே கழித்து ஒதுக்கிவிட்டார். குடிபடைகளினாலே மடத்திற்கு விளைநிலங்களிலிருந்து பொருட்கள் கொண்டு வந்து சேர்க்கப்பட அப்படி அந்த குடிபடைகள் மடத்திலே வந்து புஜித்து சென்றனர். அவ்விதம் பசுஞ்சாணத்தால் சுத்தம் செய்யப்பட்டிருந்ததை தற்செயலாக அங்கே வந்த சுவாமி மணவாள மாமுனிகள் கண்டு, இங்கே ஈரம் எப்படி வந்தது என்று விசாரிக்க அங்கு நின்றவர்கள் அதற்கான காரணத்தை தெரிவித்தனர். அந்த க்ஷணமே அந்த பங்கை பெரிய பெருமாளுக்கு சமர்ப்பித்திட திருவுள்ளம் கொண்டு அர்த்தராத்திரி என்று பாராமல் ஸ்ரீபண்டாரத்திலே சேர்த்து விட்டார். ஒரு சமயம் ஒரு வயது முதிர்ந்தவளான அம்மையார் ஒருத்தி இரவு நேரத்தில் மடத்தை விட்டு போகாமல் அங்கேயே படுத்து உறங்கத் தொடங்கினாள். அதை கேட்ட ஜீயர், வயது முதிர்ந்த பெண்ணாய் இருப்பதால் முகவாதார் குற்றம் கூற காரணமாகிவிடும், நாம் சந்தேகத்திற்கு அப்பாற்பட்டவர்களாக இருக்க வேண்டும், கிழட்டணிலாயினும் மரமேறத்தக்கதுதானே என்ற பழமொழி உகவாதவர்களுக்கு இடம் கொடுத்துவிடும் என்று ஜீயர் அதிசங்கை பண்ணி அவளை வெளியே அனுப்பி வைத்தார். ஒரு ஸ்ரீ வைஷ்ணவர் தூதுவளைக்கீரை கொண்டு வந்து தடிகைக்கு கரியமுது வகைகள் திருத்தும் அடியாரிடம் கையிலே கொடுத்து, இதை ஜீயருக்கு பக்குவமாக செய்து சமர்ப்பியும் என்று கொடுத்தார். அவர் அதை அலட்சியப்படுத்தி அகற்ற பின்பு அமுது செய்யும் போது அந்த ஸ்ரீ வைஷ்ணவர் தடிகை பெருமாறுபவரை ஏற இறங்க பார்த்தார். ஜீயரும் அதை கண்ணுற்று விசாரித்து அதை அறிந்ததும் அந்த பரிசாரகரை 6 மாதம் தடிகை கைங்கரியத்திலிருந்து விலக்கி வைத்தார். ஆனால் அவர் மீது அனுதாபம் கொண்டு அபராத க்ஷாமணம் பண்ணி கொண்டதால் முன்பு போல நியமித்து மடத்து நிர்வாகம் நடந்தது. வரம் தரும் பெருமாள் பிள்ளை என்பவர் ஜீயரை சேவிக்க விரும்பி தாம் ஒருவராக தனித்து வந்து ஜீயர் திருடிகளே சேவித்தார். இப்படி ஸ்ரீ வைஷ்ணவ சகவாசமின்றி தனியே வருதல் கூடாது என்று வெறுத்து அவரை திண்ணைபுரத்திலே இருக்கும்படி உபேட்சித்து பின்னர் நெடுநாள் கழித்து அவரை அங்கீகரித்தருளினார். அகங்காரமே எல்லா தோஷங்களுக்கும் மூல காரணம். அகங்காரத்தாலே கோபமும் மோகமும் ஏற்படும். அகங்காரம் மனத்தை கரைப்படுத்திவிடும். செல்வம் மோகத்துக்கு காரணமாகிறது. மோகம் நரகத்திற்கு வழிவகுக்கிறது என்பன உட்பட மணவாள மாமுனிகளாலே அநேக வார்த்தைகள் தம்முடைய சிஷ்யர்களுக்கு உபன்யசிக்கப்பட்டன. சுவாமி பிரியஜீயரன் பிரபாவம் வடநாட்டிலேயும் பரவியிருக்க தென்னாடும் வடநாடும் தொடர்ந்த திருவரங்க மாதலாலே அடிக்கடி சேவார்த்திகளாலும் யாத்திரிகளாலும் பெரியஜீயர் மடம் எப்போதும் நிரம்பி வழிந்து கொண்டிருந்தது. வடதேசத்திலே இருந்த ஒரு வைஷ்ணவ பிரபு மணவாள மாமுனிகளின் ஞான அனுஷ்டானங்களை கேள்விப்பட்டு தம்முடைய ஆத்ம உஜீவனத்திற்காக சுவாமி மணவாள மாமுனிகளிடத்தே ஒரு கடிதம் எழுதி யாத்திரிகர் மூலமாக அனுப்பி வைத்தார். அதிலே சகல சாஸ்திர தாத்பரியங்களையும் சுருக்கமாகவும் அனுஷ்டிக்கத்தக்கதாகவும் எழுதி அடியேனுக்கு குறித்து அனுப்ப வேண்டும் என்று எழுதியிருந்தார். சுவாமி மணவாள மாமுனிகள் அதற்கு
எம்பெருமானுக்கு அடிமையாயிருப்பதன் சுவையே புருஷார்த்தம் என்று தெளிவு பெற்ற அதிகாரிக்கு பகவத் சமாசேனம் மட்டும் புருஷார்த்தம் என்று பகவானுடைய அடையாளமாக கோயிற்புரியாலே உற்றுண்டால் மட்டும் போராது, பகவத் சமாராதனம் மட்டும் அமைந்தால் போராது, ஆச்சாரிய பரதந்திரனாயிருக்கும் அதிகாரம் மட்டும் போராது, பாகவத அனுவர்த்தனம் மட்டும் போராது, பின்னை எவ்வாறு என்னில் உசிதமான கைங்கரியத்திலேயே ஊன்றினவனாய் தனக்குரியதான இல்லத்தில் ஸ்ரீ வைஷ்ணவர்கள் தடையின்றி பிரவேசித்து பாங்குடனே வாழ தன்னை அவர்களுக்கே உரிமையாக்கி அடிமைப்பட்டு எந்தமை விற்கவும் பெறுவார்களே என்கிற நிலைமை உடையவனாக இருக்க வேண்டும் என்கிற அர்த்தம்பட அவனுக்கு விஷயங்களை அருள மாமுனிகளின் ஸ்ரீமுகம் கிடைக்கப் பெற்றதும் அந்த உத்தரதேச வைஷ்ணவ பிரபு பகவதாராதனத்தில் நிஷ்டையுடையவராய் பாகவதர்களை அனுவர்த்தித்து அவர்களை போஷித்து எப்பொழுதும் துயில் விட்டு எழுந்ததும் மாமுனிகள் வாழ்ந்து வருகின்ற திருவரங்கம் தெந்திசை நோக்கி கைகூப்பி தொழுமத்திசை உற்று நோக்கிய என்று நாள்தோறும் சேவித்து கொண்டு தம்முடைய குல ஒழுக்கத்தின்படி மடத்துக்கு பல கைங்கரியங்களை செய்து வந்தார். தொடர்ந்து நாளைய பதிவிலே சுவாமி மணவாள மாமுனிகள் விஷயமான மேலும் பல வைபவங்களை அனுபவிப்போம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா.